உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே ஆஸ்ட்ரோ பாலமுருகன் அகத்தியர் ஜோதிடம் யூடியூப் சேனலர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒருவர் ஒரு குடும்பத்தில் எந்த நேரத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஆபத்து என்று தெரியுமா இதை கவனியுங்கள் ஒருவர் இறந்த பின்பு அவர் எந்த நேரத்தில் இறந்தார் என்று பார்க்க வேண்டும் அந்த நாள் என்ன நட்சத்திரம் எந்த நேரத்திற்கு அவர் உயிர் பிரிந்தது என்று நாம் பார்க்க வேண்டும் அந்த நாளில் அவர் உயிர் பிரிந்த நேரத்தில் என்ன யோகம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் சித்தயோகம் அல்லது மரண யோகமாக சில பல யோகங்கள் இருக்கிறது அதில் அவர் மரண யோகத்தில் உயிர் பிரிந்திருந்தால் ஒரு வாரத்தில் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் ஆபத்து சிக்கல் ஏற்படும் அதாவது அந்த வீட்டைச் சுற்றிலும் எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் சில இடையூறுகள் எல்லாம் ஏற்படும் அந்த வீட்டில் உள்ள குடும்பத்திற்கு திடீரென்று ஏதாவது விபத்து உடம்பு சரியில்லாமல் போவது என்று பலவிதமான சிக்கல்கள் எல்லாம் காட்டும் அந்த வீடு சரியாக ஒரு வாரத்தில் வீட்டில் அடைப்பு ஏற்படும் என்று சொல்வார்கள் அதாவது வீட்டில் உள்ளவர்கள் அந்த வீட்டை பூட்டிவிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை என்று இங்கே வெளியில் சென்று விடுவார்கள் இதற்காக நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த பிரச்சினை உங்களுக்கு முடியாது இறந்த பின்பு மூன்று மாதத்திற்கு கோயிலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் கோயிலுக்கும் செல்ல முடியாது இதற்கு என்ன செய்வது என்று பார்த்தால் அதாவது அவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் அந்த அவருடைய ஆத்மாவானது மரண யோகத்தில் உயிர் பிரிந்ததால் ஆத்மாவானது சாந்தி அடையாமல் இருந்திருக்கும் எனவே ஒரு புண்ணிய நதிக்கரையில் அவர்களுக்கு பிராமணர்கள் வைத்து மந்திரம் ஓதி அவர்களுக்கு பல்வேறு பூஜைகள் செய்து திதி கொடுக்க வேண்டும் ஒரு வருடம் ஆன பிறகு அதே நாளில் அவர்கள் இறந்த நாளன்று என்ன திதி இருக்கிறதோ அதே திதியில் அந்த இறந்தவர்களின் பெயரை சொல்லி நட்சத்திரம் திதி அனைத்துவற்றும் சொல்லி தேவையான பொருள்கள் எல்லாம் வைத்து திதி கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் மற்றபடி நீங்கள் என்ன செய்தாலும் இந்த ஆத்மாவனது உங்கள் வீட்டை சுற்றி சுற்றிலும் சுற்றிலும் சுற்றி கொண்டு தான் இருக்கும் இப்படி செய்யாதவர்கள் நிறைய பேருக்கு அவர்கள் வீட்டில் அடுத்த உடனேயே இன்னொரு மரணம் நிகழும் பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாவார்கள் இது தெரியாமல் சில பேர் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு இருப்பார்கள் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்